வணக்கம். 15 தொகுதிகளில் இழுபறி, உளவுத்துறை அறிக்கையால் திமுக அதிர்ச்சி. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பின்பும் கூட தேர்தல் கனல் அனல் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தேர்தலில் ஆளும் திமுக கட்சியான திமுக 39 தொகுதிகளையும் தட்டி தூக்கிவிட வேண்டும் என்ற முனைப்புடன் தீவிர களப்பணியாற்றியது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோ இம்முறை கௌரவமான வெற்றியை பெற்று விட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தேர்தலை சந்தித்தது. இன்னொரு பக்கம் தமிழக பாஜக வலுவான 3வது அணியை அமைத்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பலத்த சவாலை அளித்தது. இந்த நிலையில்தான் தமிழக தேர்தலில் பதிவான வாக்குகள் எத்தனை சதவிகிதம் என்பது பற்றி ஒரு பெரும் சர்ச்சையை வெடித்தது. கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த 1.5 மணி நேரம் கழித்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி 39 தொகுதிகளிலும் தோராயமாக 72.09% ஓட்டுகள் பதிவானதாக தெரிவித்திருந்தார். எனினும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே நள்ளிரவில் 12:20 மணி அளவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் 69.46% வாக்குகள் பதிவானதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இதனால் யார் கூறிய வாக்கு சதவீதத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்கு சதவீதம்தான் அதிகாரப்பூர்வமானது என்ற தகவல் April 20 மாலை வெளியாகி இப்பிரச்சனைக்கு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதன் மூலம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பதிவானதை விட தற்போது 3% வாக்குகள் குறைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2021 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான 73.63% ஓட்டுகளுடன் ஒப்பிட்டால் 4% வாக்குகள் வரை குறைந்திருப்பதும் தெரியும். இது ஆளும் கட்சியான திமுகவுக்கு லேசான கலக்கத்தையும் பீதியையும் ஏற்படுத்திவிட்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த தேர்தலை விட அதிக சதவீத அளவில் ஓட்டுகள் பதிவாகியிருந்து அதில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுக கைப்பற்ற நேர்ந்ததால் எங்களுக்கு மக்கள் மகத்தான வெற்றியை அளித்துள்ளனர் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமையுடன் கூறுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போது 3% குறைந்திருப்பதால் திமுக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதனால்தான் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இது திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவுதான் என்ற வாதம் இலக்காரணமாக அமைந்துவிட்டது. இந்த நிலையில்தான் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் அதிர்ச்சி அடைய செய்யும் அளவிற்கு தமிழக உளவுத்துறை எடுத்துள்ளதாக கூறப்படும் ரகசிய சர்வேயில் 15 தொகுதிகளில் மிக கடுமையான போட்டியை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்கொண்டுள்ளன என்பது தெரிய வந்து இருக்கிறது.